லினன் பார்ட் ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் ஃப்ரம் ராமராஜ். அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் அங்கு அமையவுள்ள கோயில் எப்படி இருக்கும் என தற்போது பார்க்கலாம். ராமர் கோவில் கட்ட தற்போதுதான் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அக்கோவிலுக்கான மாதிரி வடிவம் ஏற்கனவே தயாராகிவிட்டது. அம்மாதிரி வடிவம் கர்சேவக் புரம் என்ற இடத்தில் உள்ளது. இம்மாதிரி கட்டடத்தை அனைத்து இந்து அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன. டெல்லியில் உள்ள பிரசித்தி பெற்ற அக்ஷர்தாம் கோவில் வடிவமைத்த சிபி சோம்புராய் என்பவர் மேற்பார்வையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவரது தாத்தா தான் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதர் ஆலயத்தை உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமர் கோவிலின் கருவறையில் ராம்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய குழந்தை ராமரின் சிலை மூலவராக வைக்கப்பட உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ராம் தர்பார் என்ற மிகப்பெரிய மண்டபம் கட்டப்பட உள்ளது. பிறகு மிக பிரம்மாண்டமான முறையில் நுழைவு மண்டபமும் சேர்த்து அமைக்கப்பட உள்ளது. மார்பிள், கிரானைட், செங்கல், கருங்கல் போன்ற பலவித கற்களையும் கொண்டு வலுவான முறையில் கோவில் அமைய உள்ளது. தரைத்தளம், முதல் தளம் என இரண்டு தளங்களாக கோவில் அமைய உள்ளது. கோவில் 270 அடி நீளமும் 135 அடி அகலமும் 125 அடி உயரமும் கொண்டு அமைக்கப்படும் என தெரிகிறது. 2 மாடி கோவிலின் ஒவ்வொரு தளத்திலும் 106 தூண்கள் இருக்கும். கோவிலின் உட்புற சுவற்றில் ராமனின் வரலாற்றை விளக்கும் வண்ணப்படங்கள் வரையப்பட உள்ளன. இது தவிர கோவில் பிரம்மாண்டமான முறையில் அமைவதற்காக ஏராளமான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோவில் குறித்த திட்டங்கள் மற்றும் யோசனைகள் தொடர்பாக இந்து அமைப்புகளுடன் மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகள் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் அமைய உள்ள ராமர் கோவிலின் மாதிரி இதுதான். சாதுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரியை அப்படியே அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்பதும் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் சாதுக்கள் ராமர் கோவில் விவகாரத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனை தற்பொழுதுதான் நீங்கி இருக்கிறது. எனவே எந்த விதமான குறையும் இல்லாமல் ராமர் கோவிலை விரைவாக கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். அயோத்தியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன். Linen Park shirts, trousers and fabrics from Ramraj.